வணக்கம். இந்த பதிவு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் எதனால் நடக்கின்றன என்று தெரியாம நிறைய பேர் அந்த நிகழ்வுகளுடைய கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த கடந்து போன நிகழ்வுகள் எதாவது நடக்குது, குச்சம் அதை அலசி பார்க்கலாம் என்று ஒரு சின்ன கோட்டை, அதன் விளைவு தான் இது. இப்ப நம்ம பார்க்க போறது, இப்ப நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பாருங்க, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்திராஷ்டமம், பிரதோஷம், பௌர்ணமி, பூஜை இதெல்லாம் அவ்வளவா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப அதிகமா கேள்விப்படும். அதில் நம்ம ஆன்மீகம் ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. எல்லா கோயில்களையும் கூட்டம் இருக்கு. எல்லா அர்த்தலைகள் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திடீர்னு தினங்கள் கடவுள் மேல பக்தி வந்துச்சா, இல்ல அவங்க வேற ஏதாவது தேடி அலையிறாங்களா? இது எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னாக்கா, இதுக்கு முன்னாடி போக வேண்டியதா இருக்கு. ஒரு 25 வருஷம் முன்னாடி போக வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன நடந்தது? எதனால இந்த மாற்றம் நடந்தது? இது எல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு காரணம், எனக்கு தெரிஞ்ச வரையில என்னோட கணிப்பு பிரகாரம், உலக பொருளாதாரம் கொண்டு வந்தது. இதுல அவதி காந்தி என்ற பேர்ல நம்ம இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. உலகளாவிய அளவெல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்படி பண்றப்ப என்னாச்சு? எந்த கண்ட்ரில இருக்கவங்களும் எந்த கண்ட்ரிலயும் போய் பிசினஸ் பண்ணலாம் அப்படி இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளதான் ஒரு பிசினஸ் நடத்தணும். ஒரு பேங்க்ல லோன் வாங்கணும்னா கூட நம்ம போய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கும். அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறாரு. கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எந்த பொருளுக்கும் வாங்க கடன்ல கொடுக்கறது இல்லை. நம்ம விலை கொடுத்ததான் வாங்கணும். டிவி வாங்கணும். அப்பெல்லாம் டிவி பாத்தீங்கன்னாக்க, டிவி சின்ன பிறகு அனுபவம் இருக்கு. இந்த டிவி வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்க, டிவி எல்லாம் வெளியே மொழியும் போடுவாங்க, சண்டே சினிமா போடுவாங்க. ஒரு வீட்டுல 10 பேர், அக்கமகத்துல இருக்கிறவங்க 20 பேர் ஒன்னா சேர்ந்து பார்ப்பாங்க. எல்லா வீட்லயும் டிவி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப எல்லாம் கொஞ்சம் அது ஆடம்பர பொருளா இருந்தாலும் ஒரு தேவையான பொருள் இல்ல, ஆடம்பர பொருளா தான் நம்ம நினைச்சு சொல்லணும். ஆனா காலங்கள் மாற மாற அந்த உலக பொருளாதார மையம் வந்த பிறகு, உள்ள வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தனியார் வங்கிக்கு ஐசிஐசிஐ பேங்க், எச்டிஎஃப்சி பேங்க் இவங்க எல்லாம் வந்து அன்செக்யூர்ட் லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாம கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடன் கொடுத்த உடனே எல்லாமே நிறைய பேர் இந்த கடனை வாங்கினாங்க. கடன் வாங்கினவங்க எத்தனை பேர் அதை ஒழுங்காக உபயோகப்படுத்துறாங்கன்னு தெரியாது. கடனை வாங்கிட்டு நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பெருத்திட்டோம். இப்ப நான் வந்து ஒரு பிசினஸையோ ஒரு முதலீடாவோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போடல. அது இன்வெஸ்ட்மெண்டா பண்ணாம நம்மளோட வசதி வாய்ப்புகளை பெருக்கப்பாங்க. அது நிறைய ரீபேமெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பத்துல தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து வளர்ந்து எல்லா துறையிலையும் வந்தது. நம்ம கன்சியூமர் லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம டிவி வாங்கினா, ஃபிரிட்ஜ் வாங்கினா, எது வாங்கினாலும் இஎம்ஐ. இப்ப மொபைல் போன்லாம் எட்டு வாங்கினாலும் இஎம்ஐல கிடைக்கும். இப்போ இஎம்ஐல கிடைக்கிறத சுலபமா வாங்கிடணும். திருப்பி ரீபே பண்ணக்குள்ள நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. லோன்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சது, அதனால எல்லா பொருளையுமே வாங்கி கொடுத்து எல்லாரும் டிவி, ஃபிரிட்ஜ், ஏசி இப்ப எல்லாருமே இருக்கு. எல்லாம் வந்து இப்போ ஒரு மாசம் ஆனா பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வர வருமானத்துக்கு முக்கால்வாசியில இருந்து சில பேர் அதிகமாக அவங்களோட வருமானத்தையும் அந்த இஎம்ஐக்காகவும் கடனுக்காகவும் கட்டிட்டு இருக்காங்க. இதுல கட்ட முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால என்னாச்சு? முன்னாடி இருந்த நிம்மதிகள் எல்லாருக்கும் குறைய ஆரம்பிச்சு. இப்ப நிம்மதிகள் குறைஞ்ச ஆரம்பிச்சு தூக்கம் போச்சு. வேலையில கான்சன்ட்ரேஷன்ல வீட்லயும் பிரச்சனை. அதுவும் உலக பொருளாதாரம் வந்த பிறகு பெண்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனதால பெண்கள்லாம் நிறைய வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அது மக்கள் தொழிலுக்கும் அது பரவச்சு. இதனால பெண்களோட சம்பாதிக்கவும் அதிகமாச்சு. ஆண்களுக்கு இது கொஞ்சம் வீடியோ ப்ராப்ளமும் வந்தது. ஏன்னா காலகாலமா ஆண்கள்லாம் தலைவராக இருந்திருக்காங்க குடும்பத்துல. அந்த குடும்பத்துல தலைவர் பொறுப்பு விட்டு கொடுக்கறதுல உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் எல்லாருக்குமே இருந்தது, எல்லா ஆண்களுக்கும். அது சில பேர் சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம், தயக்கம் இருந்தது. அதனால வீட்டுக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், பிள்ளைகள பிரச்சனை, ஆபீஸ்ல லோன் வாங்கிறதுக்கு அதை ரீபே பண்ணணும், அது பிசினஸ் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி கிடைக்கும்? தீர்வை நோக்கி மனிதன் பயணிக்க ஆரம்பிச்சான்.
அப்ப அவனுக்கு எந்த ஒரே விஷயம் கோயில் தான் ஜோஷியம் இங்க போய் சிலண்டர் ஆகாது, இங்க போய் இந்த பரிகாரம் செய், இந்த அன்னதானம் செய், இதனால இது சரியாயிடும். நம்பிக்கை, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பேச்சு ஜோதிடர்கள் வந்தது. நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆட்கள் அவர்களுக்கு தான் சொல்லிட்டு ஓடினாங்க, அதுதான் நம்பிக்கைன்னு போனாங்க. அந்த நம்பிக்கையோடவே ஓடிட்டு இருக்காங்க. ஒண்ணும் எத்தனைக்காலம் ஓடுவாங்கன்னு தெரியாது, அதை நோக்கிதான் ஓடிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு எல்லா கோயில்கள்லயும் எல்லா விசேஷ காலங்களையும் எல்லாத்திலையும் உங்களுக்கு கூட்டம் அதிகமாகி போச்சு. எல்லாரும் இப்ப கடவுள் கிட்டதான் போய் சரணாங்க. ஆனா கடவுள் எல்லாரையும் பார்ப்பாரா? நம்ம அடுத்த எபிசோட்ல கடவுள் எல்லாம் யாருன்னு பார்ப்போம். இதுவரை கேட்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.